வெல்கம் டு ஹைஃபை பிஜிஎன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புறா கீரை தின்னுமா தின்னாதா? இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம புறாலாம் வந்து இங்கே உள்ள செடியை தான் தின்னுகிட்டே இருக்கும். இயற்கை முறையில் தான் வளருது. இங்கே வந்து செடியை தின்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு போய் பார்த்திங்கன்னா கற்பவழி இலை இருக்குது, இதெல்லாம் வந்து தின்னும். இப்போது என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இப்போது முருங்கைக்கீரையை தான் புறாவுக்கு வந்து போட போகிறேன். என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்னதாக வந்து முருங்கைக்கீரை வந்து பிச்சு எடுத்துக்கணும். அதில் வந்து இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நாம்பு வந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி கட்டாக போட்டுடணும். இப்போது புறாவுக்கு நம்ம போடலாம். எப்படி தின்னுது மட்டும் பாருங்கள். தண்ணியில் போடாதா, தண்ணியில் போடும்போது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கீரையை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம் நம்ம வந்து கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பவழி இலையும் அதே மாதிரி அந்த இலையும் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் வீக்லி ஒரு டைமு. அப்புறம் வந்து வேப்பக்குளியல் அதுவும் வந்து வீக்லி ஒரு டைமு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புறா கீரை சாப்பிடும் இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப லென்த்தாக போகும் ஃபுல்லாக சாட்டிச்சிங்கன்னா, அதனால் அப்புறமா நான் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே, ஹாவ் எ குட் டே ஃப்ரெண்ட்ஸ்.